हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल स्वाति स्टडी प्लानेट नाम इनकी पाकपोरது रे डायग्राम्स एप्पடி வரையணும் அந்த रे डायग्राम्स வந்து கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரருக்கு தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா please subscribe பண்ணுங்க கூடவே இந்த bell iconல ஆளுங்கதை click பண்ணுங்க so that you get instant notifications of my new videos and மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு thumbs up கொடுத்துட்டு உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க I will reply to all your comments சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா rules for drawing the रे डायग्राम फर्स्ट रूल्स पात्रुम अप्पुरम कॉनकेव को कॉन्वेक्स को வந்து எப்படி रे डायग्राम வரையறதுன்னு பாப்போம் சோ நீங்க प्रीवियस वीडियो பார்க்கல அப்படினா வந்து optics ஓட playlist link வந்து descriptionல இருக்கும் and iCard link கொடுக்கிறேன் ஏனா நம்ம அதுல வந்து sign convention டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரெக்ட்டா ஓகே சோ रे डायग्राम्स ஓட ரூல்ஸ் என்னன்னா அப்படினா சிம்பிளா ஒரே 4 ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே கான்கேவ் வச்சு தான் வந்து நான் வரையறேன் it is applicable for convex also okay சரி இப்போ ஒரு ரே வந்து இந்த மாதிரி வருது ஒரு இன்சிடென்ட் ரே எப்படி இருக்கு இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த ப்ளூ கலர் லைன் நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ் கரெக்ட்டா சோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இன்சிடென்ட் லைட் வந்துச்சுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ நம்மளோட இன்சிடென்ட் லைன் தெரிந்துச்சுனா நம்மளோட ரிஃப்ளெக்டட் லைட் வந்து பாசஸ் through the focus சோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கறோம் f is nothing but focus ஓகேவா principal focus so நம்மளுக்கான incident light parallel to the principal axis ஆனதுனா reflected light எப்படி போகும் passes through the focus ஓகேவா இது first rule இதே அப்படியே opposite-ஆ light வந்து எனக்கு passes through the focus incident light எப்படி போகுது focus வழியா போகுது அப்போ reflected light வந்து parallel to the principal axis so வந்து இன்சிடென்ட் இப்படி போச்சுனா எப்படி வரணும் ஃபோக்கஸ் வழியா வெளியில வரும் ஃபோக்கஸ் வழியா உள்ள போச்சுனா வந்து parallel-ஆ வெளியில வரும் அவ்வளவுதான் so இதுக்கான opposite rule தான் இது so வந்து இன்சிடென்ட் லைட் parallel to principal axis passes through focus passing through focus parallel to principal axis so இது ரெண்டு ரூல்ஸ் மூணாவது அதோட சிம்பிள் தான் c c-னா என்னது center of curvature கரெக்ட்டா ஒரு லைட் ரே வந்து center of curvature வழியா உள்ள போகுது so center of curvature இந்த பாயிண்ட்னா இது வழியா லைட் உள்ள போச்சு அப்படினா அதே டைரக்ஷன்லயே தான் அது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும் so அதே டைரக்ஷன்ல தான் திருப்பி வெளியில போகும் so லைட் ரே என்ன ஆகும் இந்த மாதிரி போய் இன்சிடென்ட் ஆகுமா திருப்பி அதே டைரக்ஷன்ல தான் அது வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும் so c வழியா போச்சுனா center of curvature வழியா போச்சுனா அது center of curvature வழியா தான் வெளியில போகும் ஓகேவா நெக்ஸ்ட் நாலாவது இது இந்த போல கன்சிடர் பண்ண போறோம் p னா என்னது போல் கரெக்ட்டா so லைட் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகுது so இன்சிடென்ட் லைட் எப்படி இருக்கு போல் கூட small angles-ல incident ஆச்சுனா அதே small angle-ல தான் அது reflect ஆகும் இத நம்ம என்ன சொல்லுவோம் light ray is incident obliquely yes incident அந்த small angle make பண்ணி light ray incident ஆச்சுனா அத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படினா வந்து obliquely so light ray வந்து obliquely incident ஆந்துச்சுனா it is reflected obliquely இதுதான் நம்மளோட நாலாவது ரூல் சோ வந்து என்னென்ன பாத்துறோம் parallel to principal axis ஆச்சா focus வழியா போகும் focus வழியா போச்சுனா parallel to principal axis c வழியா போச்சுனா c வழியா தான் போகும் அப்புறம் போல்ல வந்து இந்த மாதிரி small angles மேக் பண்ணுச்சுனா அதே small angles-ல அது reflect back ஆயிரும் இது general rules for drawing ray diagram இப்போ convex mirror-க்கு பாப்போம் சோ இப்போ வந்து convex mirror-க்கு தான் பார்க்க போறோம் சோ ray diagram எதுக்கு பார்க்க போறோம் convex mirror-க்கு இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் கேஸ் மட்டும் தான் இருக்கு நம்ம இது ஆல்ரெடி 10th-ல படிச்சிருப்போம் ஆனா இது வந்து நீங்க ரீகேப்பா பார்க்கலாம் இல்ல 10th ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கறீங்க அப்படினா இது உங்க சிலபஸ்ல இருக்கு ஓகேவா சரி இப்போ என்ன பண்ண போறோம் இது நம்மளோட கான்வெக்ஸ் மிரர் சோ அவுட்டர் ரீஜன் வந்து ரிஃப்ளெக்டிங்கா இருக்கு இன்னர் ரீஜன் வந்து பாலிஷ்டா இருக்கு கரெக்ட்டா சரி இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு போல் அப்புறம் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் இன்ஃபினிட்டி சோ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கணும் இன்ஃபினிட்டினா எவ்வளவு தூரம் and போல் சோ வந்து இந்த மிரருக்கு இந்த சைடு எங்க வேணாலும் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கலாம் சோ நான் இந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ஓகேவா அப்ப இதுல இருந்து ரே டயகிராம் வரைவோமா இந்த ஃபர்ஸ்ட் ரே பாருங்க எப்படி இருக்கு parallel to principal axis இது என்ன பண்ணும் கான்வெக்ஸ் மிரர் லைட்டை வந்து வெளியில தான் டைவர்ஜ் பண்ணும் சோ இந்த மாதிரி லைட் போயிடும் இத நீங்க பின்னாடி ட்ரேஸ் பண்ணீங்க அப்படினா அது எங்க வந்து மீட் ஆகணும் focus la meet aganum ena namalukku already enna theriyum parallel to principal axis na focus valiya dhaan poganum so vandu namalukku direct ah focus valiya pora maari theriyadhu ena idu convex mirror adu diverge pannirum ana adha ray na pinadi edutha appadina vandu adu focus valiya pora maari dhaan irukum okay va seri innor ray varairen ena rendu ray meet aachna dhaan namalukku image vandu kedaikum இன்னொரு இப்படி வரைகிறேன் இது என்ன இப்படி போகுது அப்படின்னா இது பாருங்கள் இதே டைரக்ஷன்லேயே தான் இங்கே போகுது அப்போ இது என்னது சி ஸோ லைட் இப்படி போனது இதே டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் பேக் ஆயிரும் ஸோ நம்ம இப்போ பார்த்த ரூல்ஸ் வச்சு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் ஸோ வந்து பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்துச்சு டைவர்ஜ் ஆயிடுச்சு ஆனால் நான் பின்னாடி அதை வந்து எடுத்தேன் அப்படின்னா அது ஃபோக்கஸ் வழியாக தான் போகும் ஸோ ஃபோக்கஸ்லேருந்து லைட் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த ரேவும் அது இப்படி வந்துச்சுன்னா அது இப்படியே போயிடும் திருப்பி போயிடும் அது நான் பின்னாடி ட்ராக் பண்ண அப்படின்னா அது சி வழியாக தான் போகும் ஓகேவா இப்போது இதை ரெண்டு ரேஸுமே எங்கே மீட் ஆகுது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கரெக்டாக அப்போது இதுதான் நம்மளோட இமேஜ் ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் அப்போ இது பிஹைண்ட் தி மிரர் ஸோ பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆகும் அது என்ன டைப் ஆஃப் இமேஜ் அப்படின்னா வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா நம்மளால் ஒரு ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியாது ஸ்க்ரீன் தான் ஏதோ நம்ம போய் ஒரு ஸ்க்ரீன் வச்சோம்னா அந்த இமேஜ் அதில் தெரியாது வர்ச்சுவலாக ஃபார்ம் ஆகிற இமேஜஸ் ஓகேவா அண்ட் இன்னொரு இது பாருங்கள் ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் வந்து இமேஜ் என்ன ஆயிடுச்சு இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு அப்போது சைஸ் ஆஃப் இமேஜ் வந்து டிமினிஷ்டு ஸோ மெயினாக நீங்கள் கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படி ரே டயக்ராம் வரையணும்னு பார்த்துக்கோங்க அண்ட் இப்படி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா வந்து ஆப்ஜெக்ட் எங்கே இமேஜ் எங்கே சைஸ் ஆஃப் இமேஜ் அண்ட் டைப் ஆஃப் இமேஜ் இது கான்வெக்ஸ் மிரருக்கு நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் மிரருக்கு அதுக்கு தான் வந்து நிறைய கேசஸ் இருக்குது அதை இப்போ நம்ம பார்ப்போம் சரி இப்போ இதுக்கான ரே டயக்ராம் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா சிங்கிற பொசிஷன் ஸோ இதை நான் சீன் எடுத்துக்கிறேன் அப்புறம் ரே டயக்ராம் வரையறதுக்கு First ray வரையறோம் இது என்னது passing through the focus when it is parallel to the principal axis இன்னொரு ரே நான் என்ன வரைய போகிறேன் அப்படின்னா வந்து இன்சிடென்ட் ஒப்ளிக்லி வந்து மறுபடியும் என்ன ஆகும் அதே ஒப்ளிக் டைரக்ஷன்லேயே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ரெண்டு ரேஸும் இப்படி வந்து இப்போ என்ன பண்ணோம் எங்கே அது ரெண்டும் மீட் ஆகுது இந்த பாயிண்ட்டு ஸோ நம்மளோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது சீலே தான் ஃபார்ம் ஆகுது ஸோ வந்து இமேஜும் அட் சி தான் இது வந்து எப்படி இருக்கும் இங்கே இருக்க இமேஜ் அப்படியே இன்வெர்ட்டடாக சேம் சைஸ்லேயே தான் இருக்கும் அண்ட் வந்து நம்மளால் இதை ஸ்க்ரீனில் அப்டெயின் பண்ண முடியும் நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சேன்னா அந்த இமேஜ் எனக்கு தெரியும் ஸோ ரியல் இமேஜ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட் இன்ஃபினிட்டி நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இங்கே நம்ம சொல்ல முடியாது இன்ஃபினிட்டியில் எங்கேயோ இருக்குது அப்போ அதுலேருந்து ரேஸ் இந்த மாதிரி வரும் கரெக்டாக ஸோ parallel to principal axis வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக போகும் ஸோ வந்து நம்மளுக்கு இதே மாதிரி நிறையா ரேஸ் போகும் கீழேருந்து ஒன்று இப்படி வரலாம் ஸோ இதுவும் இப்படி போகும் ஸோ இதெல்லாம் மீட் பண்ணுற பிளேஸ் என்னது ஃபோக்கஸில் தான் அப்போது நம்மளோட இமேஜ் எங்கே வரும் ஃபோக்கஸில் வரும் அந்த ஃபோக்கஸில் வர்றது எப்படி இருக்குது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக ஸோ வந்து இது எப்படி சொல்லலாம் ஹைலி டிமினிஷ் ரொம்ப ஒரு சின்ன இமேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே நம்ம ஸ்க்ரீன் வச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இட் இஸ் அ ரியல் இமேஜ் தான் நெக்ஸ்ட் அட் ஃபோக்கஸில் வைக்கிறோம் நான் எதை வைக்கிறோம் நம்மளோட ஆப்ஜெக்ட் ஸோ நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம் இது நம்மளோட ஃபோக்கஸ் இது வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அண்ட் இது சி கரெக்டாக சரி ஸோ இங்கேருந்து வந்து ரேஸ் இப்படி போகுது இது வந்து எப்படி இருக்குது parallel to the principal axisனால் அப்போ passes through the focus இந்த மாதிரி போகும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரேஸ் வரையலாம் அப்படின்னா வந்து சி வழியாக போகிற மாதிரி வரையலாம் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த சி வழியாக போச்சுன்னா திருப்பி இப்படியே தான் போயிடும் இது எங்கே போகுது டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டினா ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் நம்ம ஸ்க்ரீன் வச்சோம் அப்படின்னா இன்ஃபினிட்டினா ரொம்ப தூரத்தில் ஆனால் இமேஜ் கிடைக்கும் ஸோ ஹைலி என்லார்ஜாக இருக்கும் அண்ட் ரியல் இமேஜ் நம்மளால் அந்த ஸ்க்ரீனில் அப்டெயின் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 ரே டயக்ராம் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது பிட்வீன் எஃப் அண்ட் சி எஃப் ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் சிக்கும் நடுவில் இருக்குது ஸோ சி இங்கே இருக்கும் எஃப் இங்கே இருக்கும் இது பி போல் ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம் அப்போது நம்ம ரே டயக்ராம் வந்து இதே மாதிரி வரையலாமா இது ஒன்று அப்புறம் இன்னொன்று எப்படி வரையலாம் இட் இஸ் ஒப்ளிக்லி இன்சிடெண்ட் வரையலாம் ஸோ மறக்காம வந்து ஆரோ போடுங்க அப்போ தான் வந்து ரே போகிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அது போகும் இது ரெண்டுமே வந்து எங்கே மீட் ஆகுது இங்கே ஸோ அப்போ நம்மளோட இமேஜ் எப்படி இருக்குது சிக்கு பின்னாடி இருக்குது பியாண்ட் சி இங்க இருக்குது வந்து சின்ன ஆப்ஜெக்ட் தான் ஆனா இமேஜ் வந்து பெருசா இருக்கும் சோ enlarged அப்புறம் இது ஸ்ட்ரைட்டா இருக்கு ஆனா அது உல்டாவா இருக்கு சோ inverted ஆனா நான் இங்க screen வச்சனா எனக்கு இமேஜ் தெரியும் சோ அது என்ன இமேஜ் ரியல் இமேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் இதோட அப்படியே ஆப்போசிட் beyond c நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வைக்க போறோம் சோ c இங்க f இங்க p இங்க இதுக்கு C की तल्ली पिनाडी वेक्के पोरोम अप्पो नम्म फर्स्ट मोस्ट ऑफ द केसेस ला वंदु फोकस वलिया पोर मारी नम्म ओरु रे डायग्राम वरैयलाम इन्नोरुदु एन्नदु C वलिया पोर मारी वरैयलामा सो इदुदान नम्मलोड C पॉइंट नु एडुत्तोना इंद मारी पोगुम अप्पो नम्मलोड इमेज एंगे फॉर्म आगुदु इंद इडथुला फॉर्म आगुदु तेरियुदा इंद इडथुला ओरु चिन्न इमेज फॉर्म आगुम सो ऑब्जेक्ट इव्लो पेरुसा इरुंदुச்சு इमेज कुट्टिया इरुक्कु अप्पो अदु डिमिनिश्ड एंड उल्टावा दा इरुक्कु inverted எங்க ஃபார்ம் ஆகுது f க்கும் c க்கு நடுவுல இருக்கு அப்ப between f and c இதுக்கான அப்படியே ஆப்போசிட் கேஸ் தான் ஆனா ரெண்டுமே ரியல் இமேஜ் தான் ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து இது மட்டும் தான் வந்து கான்கேவ்ல வர்ச்சுவல் இமேஜ் கொடுக்கும் ஓகேவா அதுக்கு நம்ம எங்க வைக்கணும் ஆப்ஜெக்ட்னா f க்கும் p க்கு நடுவுல வைக்கணும் சோ நம்மளோட ஃபோக்கஸ் இங்க இருக்கும் போல் இங்க இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம வைக்க போறோம் இது ரெண்டுக்கும் நான் நடுவுல வச்சனா இப்படி ஒரு ரே வரையலாம் करेक्टा इंदा मारी इरुक्कुम इदा ना पिन्नाडी ट्रेस पण्ण पोरेन इदा इप्पडी ट्रेस पण्णिट्टेन सो इदुदान नम्मलोड ऑब्जेक्ट ना एन्ना पण्रेना सी वलिया पोर मारी वरैयरेन सो वंदु रे इप्पडी पोग तिरुप्पी सी वलिया वंदुचुना अदे डायरेक्शनला पोयिरुमा इप्पो इदु रेंडेयुमे वंदु एक्सटेंड पण्णुंगा सो इंदा मारी वंदु एक्सटेंड पण्णिट्टे पोलाम ओरु पर्टिक्युलर पॉइंटला अदु एन्ना आगुमना मीट आग आरम्बिक्कुम ओकेवा सो इदा एक्सटेंड பண்ணிட்டோம்னா இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு மிரருக்கு அந்த சைடு இருக்கு behind the mirror so behind the mirror இருக்கும் இவ்ளோ சின்ன வந்து ஆப்ஜெக்ட் தான் ஆனா இமேஜ் வந்து பெருசா இருக்கு so வந்து enlarged அப்புறமேட்டு பாருங்க இது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு இது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு so எரெக்ட்டா இருக்குது நம்மளோட இமேஜ் அப்புறம் இது மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆறனால தான் இது virtual image ஓகேவா so நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பாத்துர்க்கோம் எப்படி வந்து ரே டயகிராம் வரையணும் அதுக்கான ரூல்ஸ் नेक्स्ट कॉन्वेक्स मिरर के एप्पड़ी रे डायग्राम வரையணும் and concave मिरर के एप्पड़ी வரையணும்னு பார்த்துட்டோம் नेक्स्ट வரக்கூடிய வீடியோல தான் வந்து நம்ம இத டோட்டலா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறோம் சோ நமக்கு எக்ஸ்பெரிமென்ட்ல வந்து obviously ரியல் இமேजेस தான் கொண்டு வர முடியும் அதனால வந்து என்னென்ன கேஸ்லலாம் ரியல் இமேஜ் வருது அது நம்ம வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாப்போம் நான் एक्चुअली இந்த வீடியோல கவர் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா வீடியோ வந்து ஆல்ரெடி லெந்த் ஆயிருச்சு சோ வந்து அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் அதனால வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்ல ஆளுங்கதை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல பார்க்கறேன் still then stay tuned bye